வணக்கம். தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல் அப்படின்ட்டு நம்ம படித்த எல்லா புக்லேயுமே ஃபஸ்ட்டு பேஜில் பிரிண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. பல பேர் படித்தோம், பல பேர் அதை படிச்சுட்டு மறந்து போயிட்டோம். இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னமும் நம்ம மனசில் ஜாதி இல்லை அப்படின்ட்டு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தாலும் அடிமனசில் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி என் அம்மா ஜென்ரேஷன், அப்பா ஜென்ரேஷன், அவங்களோட சொந்தக்காரங்க ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலேயுமே ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன தான் இப்போ இருக்கிற ஒரு ஸ்டைல் சொசைட்டிக்காக அவங்க ஜாதி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஜாதிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு பையன் போயிட்டு அவங்க ஃபேமிலியெலாம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இல்லை ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு ஃபேமிலியில் அவங்களோட ஃபேமிலியில் அவங்க பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குற மொதல் விஷயம் ஜாதி என்ன, அவன் வேலை பார்க்குறானா, படிச்சிருக்கானா, குடிக்கப்பானா, இந்த மாதிரி எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை. முதல் தகுதி ரெண்டு பேருக்கும் ஒரே ஜாதி இருக்கா அப்படிங்கிறது. ஜாதி பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு நம்ம வாயால் ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கலாம், சொல்லிட்டு இருந்தாலும் மனசளவில் அது இருக்கா இல்லையானா இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா ஜாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுலேயும் ஜாதி பார்க்கக்கூடாது, இல்லை எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கணும் அப்படின்னா தான் ஜாதி பார்க்கலை அப்படிங்கிறதுக்கான உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம. பட் நம்ம எல்லா இடத்துலையும் அப்படி இல்லாதப்போ நம்ம அதை சொல்லக்கூடாது. இல்லை இப்போது நார்மலாக எல்லாருக்குமே அப்படி தான், நான் என் ஃபேமிலி எடுத்தாலுமே என் ஃபேமிலியிலேயே அப்படி தான், எல்லாருக்கிட்டேயும் பேசலாம் பழகலாம்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய எனக்கு முதல்ல இருக்கிற ஜென்ரேஷன், என் அம்மா அப்பா சைடில் இருக்கிற எல்லாருக்குமே, ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு மைண்ட் செட்டு, எல்லார்ட்டையும் பேசு பழகு, ஆனால் கல்யாணம்னு வந்துட்டால் நம்ம ஜாதிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு மனநிலை. ஏதோ ஒரு காலத்தில் இந்த வேலை பார்க்குறவங்கலாம் ஒரு ஜாதி, இந்த வேலை பார்க்குறவங்கலாம் சின்ன வேலை பார்க்குறவங்கலாம் ஒரு ஜாதி, ஒரு ஜாதியில் இருந்தான், அப்புறம் பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஒரு ஜாதியில் இருந்தான், அப்படியே போக அவனோட புள்ள அந்த வேலையை பார்த்தான், இவனோட புள்ள பெரிய வேலையை பார்த்தான், இப்படி வரிசையாக இப்படி வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க அந்த ஜாதினா அப்படி தான் இருக்கும், இந்த ஜாதினா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் அப்போதைக்கு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போயும் அப்படியே பரம்பரையாக நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இந்த ஜாதியில் இருக்கான்னா ஓகே நமக்கு ஈக்குவல், நமக்கு மேலே அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு மைண்ட் செட்டு, இந்த வேலையை பார்த்துட்டு பரம்பரையாக அப்படியே அதே வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஜாதியில் இருக்கவங்களாம் நம்ம கீழே அப்படின்னு நமக்குள்ள ஒரு மைண்ட் செட். இப்படி நம்மளே மாற்றி எல்லாரையும் பிரித்து ஏதோ ஒரு காலத்தில் அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தது, அப்புறம் வழியாக அதே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு, இந்த ஜாதினா மேலே இந்த ஜாதினா கீழே அப்படின்ட்டு நம்மளே பிரித்து வச்சுட்டு நமக்கு சரிசமமாக இருக்கவங்க நமக்கு மேலே இருக்கிறவங்கிட்ட பழகுவோம் கல்யாணம் பண்ணுறதுனா கூட ஓகே, ஆனால் நம்ம கீழே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூடாது. இந்த ஒரு மைண்ட் செட் வந்து என் ஜென்ரேஷன்லேயும் இருக்குது, எனக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லேயும் இருக்குது. இதற்கு நான் என் லைஃப்பில் இது இந்த கல்யாணம் அது ரிலேட்டடாக இல்லாமல் நார்மலாக ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கறது இல்லை, சரிசமமாக மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், என் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, எல்லோரும் வராங்க, அதில் அந்த உட்கார இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கீழ் ஜாதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து அவங்கள வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண வைக்கிறாங்க, அந்த புல்லெல்லாம் வெட்டுறது, அங்கே இருக்கிற செடியெல்லாம் பிடிங்கி போகிறது, இந்த வேலையெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்க அவர் வந்து அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்கார வர்றார். உட்கார வர்றப்போ அங்கே நாங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கோம், எங்கள் ஃபேமிலியிலேருந்து பல பேர் ஒரு 20-30 பேர் உட்காந்துருந்துருக்கோம். உட்காரப்போ எங்கள் எல்லாருக்குமே வந்து பெஞ்சு சேரு கட்டில் எல்லாமே இருக்குது, அதில் நாங்கள்லாம் போட்டு உட்காந்துருக்கோம். அவர் வேலை பார்த்து முடிச்சுட்டு வர்றப்போ அவர் வந்து எங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து தரையில் உட்காருவார். அதை பார்த்தது நான் சேர் எடுத்து கொடுத்து சேரில் உட்காருங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் அவங்க வந்து இல்லை நான் சேரில் உட்காரன் நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா நமக்கு தோணுன இந்த விஷயம், நம்ம கூட இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, என்ன தான் அவங்கள சமமாக பேசி சிரித்து உறவு முறையெல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்லி கூப்பிட்டாலும் தன்னோட சொந்தக்காரங்க வரும்போது சேர் எடுத்து போட்டு வெத்தலை பாக்கு எடுத்து கொடுத்து உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்கிறவங்க, இப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, அவரை என்ன தான் உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிட்டா அண்ணன் தம்பி மாமா இப்படி எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்றாங்க, பட் வேறு ஜாதியில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரை கூப்பிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மனசு யாருக்கிட்டேயுமே இல்லை. என்ன தான் உறவு முறை சொல்லி கூப்பிட்டாலும் சமமாக மதிக்கிறதுக்கான மனசு இல்லை. இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து வெளியில் சொல்லிகிட்டு இருக்கோம், ஜாதியெல்லாம் பார்க்குறது கிடையாது, ஜாதியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட உள் மனசில் அடி மனசில் வந்து ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமும் இருக்குது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அது நிச்சயமாக வெளியில் வரத்தான் செய்யும். ஜாதிங்கிற ஒரு விஷயம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ காரணங்களுக்காக உருவானுச்சு.
இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதனால தான் உருவானுச்சேன் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட நிறைய தியரிஸ் வேணா இருக்குது இதனால் உருவாயிருக்கலாம் அப்படின்ட்டு. இது எதுவுமே தெரியாதப்போ இன்னமும் எதுக்கு ஜாதி ஜாதின்னு ஜாதியை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம். ஜாதியெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு என்ன தான் நம்ம வாயால் சொன்னாலும் மனசளவில் நம்ம 100% அப்படி இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு இன்னமும் வேஷம் போட்டு தெரியணும்? மனுஷனை மனுஷனாக பார்த்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டு போனோம்னா எதுக்கு இந்த ஜாதியெல்லாம்? ஏதோ ஒரு காலத்தில் எதுக்கு உருவானுச்சுன்னே தெரியாத ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அவ்வளோ முக்கியமாக எதுக்கு இருக்குது? நம்ம ஆளுங்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே இதுதான். ஏதோ ஒரு காலத்தில் எவனோ ஒருத்தர் அவன் வாழ்ந்துட்டு இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்களோ பண்ணிட்டு போயிருப்பான். எதுக்குன்னே தெரியாமல் இப்போ வரைக்கும் லூஸு மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு இன்னமும் தெரிஞ்சுட்டு இருப்பானுங்க. பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது புரியாமல், ஒரு நார்மலான ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் உடம்புல நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரியாமல் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி அதை தீட்டு அதுக்கு இது ஆகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும் பொண்ணு அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லி வச்சுருந்தாங்க. இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானுங்க. படித்த அறிவு வந்து இது நார்மல் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படி தான் இருக்காங்க. அப்படி இதே மாதிரி தான் ஜாதியும். எப்பயோ 100 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் சில காரணத்துக்காக ஆரம்பித்து வச்ச விஷயம் இப்போ நம்ம மாறி நம்ம லைஃப் ஸ்டைலே மாறினதுக்கு அப்புறமாவும் இன்னமும் ஜாதி ஜாதின்னு சொல்லி அழுதிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு 6 அறிவு இருந்தும் அதை பயன்படுத்த மாட்டோன்னு வருத்தமாக தான் இருக்குது. ஒரு விஷயம் நம்மளை யாராவது பண்ணுன்னு சொல்கிறாங்க, அப்படி பண்ண சொல்கிறப்போ அது ஏன்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி என்ன பண்ணாலும் அது தெரியல அப்படின்னா அது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பண்ணிகிட்டு இருந்த விஷயம் இப்போ நமக்கு அது தெரியல, அது நமக்கு அது தேவையில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜாதிங்கிறது அந்த மாதிரி தான், ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக உருவானது. அதை நம்ம இன்னமும் தேவையில்லாமல் நம்பிக்கிட்டு ஜாதிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசித்து பார்த்து மேபி அது இப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்கள் பல புக்குகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி படித்து பார்த்துட்டு திருந்துற வழியை பாருங்கள். ஜாதிங்கிறது இப்போ இருக்க சூழ்நிலையில் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். எல்லாரையும் மனுஷனை பார்த்து சமமாக மதிக்க தெரிஞ்சோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். ஜாதியெல்லாம் தேவையில்லை. நல்லதை மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பசங்களுக்காக இருந்தாலும் சரி.